இந்த கோடை வெப்பத்தை நம்ம எப்படி தாக்கு பிடிக்கிறது, இதனால நோய் வராமல் நம்ம எப்படி தவிர்க்கிறது அப்படின்றத பற்றி ரொம்ப சுருக்கமாக சொல்ல போகிறேன். அதிகாலம் எழுந்தோம்னா நம்ம பல்லுவடிக்கிட்டு காஃபி டீ சாப்பிட்றதுக்கு பதிலாக மோர் இளநீர் சாப்பிடலாம். இல்லைன்னா வெறும் தண்ணி மட்டும் குடித்தா கூட போதும். வெறும் தண்ணி, சாதாரண தண்ணி, ஐஸ் வாட்டரும் வேண்டாம், ஹாட் வாட்டரும் வேண்டாம், நார்மலான வாட்டரு, வெறும் தண்ணி மட்டும் ஒரு ஒரு சொம்பு நிறையாவோ இல்லை ரெண்டு சொம்பு முன்னாலே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குடிச்சிங்கன்னா காலையிலே உங்கள் உடம்பு வந்து உஷ்ணத்துலேருந்து ஒரு முன்னேற்பாடாக இருக்கும். அப்புறம் காலையில் இந்த இட்லி பூரி சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதில் பழைய சோறு ப்ரிப்ரேஷன் பண்ணி நைட்டை வச்சுட்டு பழைய சோறு சாப்பிட்டிங்கன்னா, அதாவது பழைய சோறும் தயிர் புளிக்காத தயிர் தயிரும் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் உங்களுக்கு தண்ணி தாகம் இருக்காது, ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தண்ணி தாகம் இருக்காது பழைய சோறு சாப்பிட்டிங்கன்னா. கோடை காலத்தில் மட்டும் தோசை பூரி இதெல்லாம் காலையில் சாப்பிடாதீங்க, பழைய சாதம் சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூடாது, கூடவே வெப்பத்தை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணணும் பழைய சோறு தயிர். அதுக்கப்புறம் தர்பூசணி பழம் நிறையா இருக்கும், தர்பூசணி பழம், நொங்கு, இளநீர் இதெல்லாம் நீ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிடலாம். இல்லைன்னா நம்ம திராட்சை பழம், ஆப்பிள் ஜூஸு, பப்பாளி பழ ஜூஸு, இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸ் நிறையா நீங்கள் குடிக்கலாம், ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி இரண்டு வேளை குளிங்க, காலையில் ஒரு வேளை, இரவு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு முறை குளிங்க. குளிச்சிங்கன்னா உடம்பு உஷ்ணம் கண்டிப்பாக நல்லா குறைஞ்சி கண்ட்ரோலாக இருக்கும், எந்த ஒரு வெப்பத்தினால் வரக்கூடிய எந்த ஒரு வியாதிகளோ எதுவுமே வராது, உங்களுக்கு வேர்க்குறோ கொப்பளங்களோ எதுவுமே வராமல் நம்மளால் கண்டிப்பாக தவிர்க்க முடியும். இதை பின்பற்றி பயனடைய நண்பர்களே, நன்றி, வணக்கம்.